வந்து எக்ஸாம் டைம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எஸ்பெஷலி இந்த போர்டு எக்ஸாம்ஸ் போகிறவங்க இல்லை பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஜாதகம் ஜோசியம் பார்ப்பாங்களா? அதுக்கும் கிரகச்சாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா, இம்பேக்ட் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. நானே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நான் டென்த் டுவெல்த் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி போய் பார்க்கலையே. ஏன்னா அப்போல்லாம் வென் வி வேர் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ், இந்த அளவுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் டென்ட் டேக் மச் இன்ட்ரெஸ்ட். பயம் இருக்கும், படின்னு சொல்லுவாள், பிள்ளையார் கோயிலில் போய் சுற்றுன்னுவா, இல்லைன்னா ஏதோ உனக்கு கேடராசனி நடக்கிறது, நவகிரகத்துக்கு போய் விளக்கு போடுன்னு சொல்லுவாள். இவ்வளோ தான் இருந்தது. பட் இன்றைக்கெல்லாம் யூ கேன் சி பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கா பசங்களோட படிப்பில். ஆனால் பசங்க வந்து ஜாலியாக தான் இருக்காங்க. அவளுக்கு வந்து நீ இதெல்லாம் போய் நம்பின்னு இருக்கே, எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு தான் பசங்க சொல்கிறது. பட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பாவம் டிசம்பர்லேருந்தே ஜாதகத்தை எடுத்துன்னு வரா, ஏன்னா இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் மார்ச்சில் வரும். ஏன்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே அவளுக்கு அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராக்டிக்கல்ஸை கூட யாரும் ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை, பட் அந்த தியரி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிற அண்ட் வரத்தான் செய்கிற. அண்ட் டெஃபினெட்லி ஹேஸ் அன் இம்பேக்ட். அண்ட் வந்து இப்போ இந்த எக்ஸாம் டைமில் அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு கோச்சார நிலை இருக்கோ அவள் புத்தி அப்படி தான் வேலை செய்யும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன், புதன் வந்து படிப்புக்கான கிரகம், சரியா? அப்போ அந்த குழந்தை ஜாதகத்தில் ஏற்கனவே ஒரு படிக்கிற அந்த வித்யா பாவா நன்னா இல்லை அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு ஏழரை சனி நடக்கிறது. அண்ட் அந்த தசா புக்தி கோச்சாரம் அந்தரதசாவும் சரியா இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வராது. அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறா இல்லை திட்டாளேன்ட்டுன்னு ஒரு அரை மணி நேரம் புக்கை வச்சுன்னு உட்காருவாரே தவிர, ஐயோ எனக்கு படிக்கணும், நான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது அந்த மைண்ட் வந்து அப்ளை ஆகாது. அண்ட் வி கேன் சி ஹவு மெனி பேரண்ட்ஸ், இது வந்து ஸ்கூல்லுன்னே இல்லைம்மா, இப்போ நீ வந்து இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லை வந்து இந்த சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப ஒரு 3 மந்த்ஸ் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுவா, கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் இன்ட்ரெஸ்ட் போயிடும், நான் ஏன் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் எழுதிக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தர் கிரகம் அண்ட் ஹவு தியர் மைண்ட் இஸ் அஃபெக்டட் பிகாஸ். ஆமாம், ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பயங்கிறது ஆப்வியஸ்லி இருக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து இந்த நீட் எழுதுகிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் அந்த பயம் இருக்குது, அதை விட அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சி இந்த மெடிக்கல் இதெல்லாம் கிடைக்கலைன்னா ஹவு மெனி இயர்ஸ் தே ஆர் வேஸ்டிங் இல்லையா, அண்ட் கிடைக்குமா கிடைக்காதா. இந்த சிஏ படிக்கிறதும் அப்படி தான், they don't have an option. True. டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு. அண்ட் இது வந்து அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதை தாண்டி லக் அப்படிங்கிற சொல்கிற அந்த ஒரு விஷயம் நிறையா இருக்குது. அந்த யூனிவர்ஸ் ஒரு அந்த நேரம் சமயம் எல்லாம் கூடி வரணும். கண்டிப்பாக அதில் அந்த சமயத்தில் இந்த ஜாதகம் ஜோசியம் கிரகச்சாரம் அப்படிங்கிறது ஐ திங்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வி ஹவ் சீன்ல எவ்வளோ அதாவது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க கிடச்சிடும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் ஸ்கூலில் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுற குழந்தைங்க அது வந்து அவள் வந்து டென்த்லேயோ டுவெல்த்துலேயோ வாங்கறதில்ல. அப்போ 7th படிக்கும்போது வாங்கினாங்க, 6th படிக்கும்போது வாங்கினாங்கலாம், இவங்க அதே இதுலேயே இருப்பாங்க. நீங்கள் இல்லை மேடம், 4th ஸ்டாண்டர்டில் தான் இவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் வருவான், ஆனால் பாருங்கள் 10th வந்து மார்க்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு இருக்கிற கிரக நிலையில அவர் நல்லா படிச்சிருக்கலாம். ஒரு 10th வரும்போது ஒன்று அந்த ஏஜ், அண்ட் நம்ம எப்போவுமே நிறைய பேசியிருக்கோம் கிரகங்களை பற்றி. ஸோ இந்த சுக்கரன் ராகு இது ரெண்டும் வந்து அவளை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த ரெண்டு கிரகமும் முக்கியமாக இருக்கும். ஓகே, இந்த இஷ்யூ வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாமா? இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஜாதகம், ஓவராலாக அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கிரகநிலை, இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒரு சில டைம் பார்த்தேன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக வந்துடுது, ஓவராலாகவே எல்லாருமே இந்த வருஷம் சென்டம்னுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிரும், இந்த வருஷம் சென்டம்னுடைய எண்ணிக்கை அதிகமாக வருங்கிறதுனால நம்ம அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிற்பாடு நம்ம பார்ப்போம் ரிசல்ட்டுங்கிறது. ஒவ்வொருத்தட்டையும் கேட்பா எப்படி இருந்தது, எப்படி எழுதினேன், என்ன பண்ணேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி அந்த காமன், அது வந்து ஒரு காமனான அன்றைக்கி இருக்க நீங்கள் கேட்ட அந்த கிரகச்சாரம் அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், இது காமனான விஷயம் இருக்கிற ஓவரால் கிரகநிலை. அடுத்தது வந்து இந்த குழந்தையினுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஓவரால் அந்த கிரகநிலைன்னு எடுத்துக்கும் பொழுது இவளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனாக ஒர்க் பண்ணணும், இன்டெலிஜென்ஸும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒர்க் பண்ணணும், அதுக்கு அந்த ஓவரால் கிரகநிலையை நம்ம எடுத்துக்கலாம். காமனாக நான் சொல்கிறது பொதுவான விஷயம், நம்ம இந்த புதன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொன்னோம். இந்த புதன் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவார்னா இந்த மார்ச் பங்குனி இந்த அதை மாசி பங்குனி இந்த மார்ச் மாதத்துலலாம் மார்ச் ஏப்ரல்லாம் பார்க்கும்பொழுது அஸ்தமிக்கும், சூரியனோட கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அஸ்தமனம்ங்கிற விஷயம் வரும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் சொன்னால் இல்லையா 3 மாதம் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பா, இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து விட்டுடுவா, படிக்க முடியாமல் தடுமாறுவான்னு சொல்லி.
இந்த வருஷம் நம்ம லக்கிலி பார்க்கும் பொழுது, இந்த வருடம் இந்த பஞ்சாங்கத்தில் கிரகநிலைன்னு எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த பிப்ரவரி ஃபுல்லாக அஸ்தமனத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் கரெக்டாக மார்ச் 1st அன்னைக்கு உதயம் ஆயிடுறார் லக்கிலி. ஆக்சுவலி ஐ திங்க் போர்டு எக்ஸாம்லாம் மார்ச் 1st வீக் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மார்ச் 1st உதயமாகி ஏப்ரல் 4th வரைக்கும் உதயத்தில் தான் இருக்கார். ஸோ மார்ச் 1st ஏப்ரல் 4th வரைக்கும் வர்ற எக்ஸாம்ஸில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கணும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி மிச்சக்க இது வந்து ஓவரால் ஒவ்வொரு பிளானட்ஸ், இப்போ பயாலஜி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கும் பொழுது அங்கே வந்து ராகு கேத்துக்களுடைய தாக்கங்கள் இருக்கும். ஸோ குரு கேத்து காம்பினேஷன் இருக்கும்போது பயாலஜி எக்ஸாம் அது வந்து இப்போ நம்ம சனி கேத்துலாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய இது பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயாலஜி எக்ஸாம்ங்கிறது டஃப்பாக வரலாம். ஈவன் தோ நீட் எக்ஸாம் சொன்னால் நீட் ஐ திங்க் 3rd வருதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து இருக்கிற கிரகநிலை பார்க்கும்போது நீட் எக்ஸாம் வந்து போன வருஷத்தெல்லாம் விட இந்த வருஷம் இன்னமும் டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பராக அமையலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி கேர்ஃபுல். இந்த பயாலஜி இந்த நீட் அது ஓரியன்டாக, பட் ஜேஇ வில் பி வெரி ஈஸி. ஜேஇ கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் இப்போது ஏற்கனவே முடிஞ்சிருத்து, இப்போ திரும்பி மெயின் அட்வான்ஸ்லாம் வரும், அதில் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே பண்ணுவாள், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவாள். ஈவன் தோ மேக்ஸ் ஏன்னா புதன் அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம், ஸோ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரும் நல்லாவே நிறைய சென்டம்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாக வரலாம், அது நல்லா இருக்குது. இப்போ நம்ம அந்த தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தைகள் ஜாதகம்னு எடுத்துக்கிறோம். தனிப்பட்ட முறையிலன்னு எடுத்துக்கும் பொழுது இந்த அங்கே போய் உக்காந்துட்டு அந்த நன்னா படிக்கிற குழந்தையாக இருப்பா, ஆனால் அங்கே போய் அந்த கொஸ்டினுடைய ஸ்டார்டிங் மறந்துடும். இவள் எல்லாம் நல்லா கடன் அடிச்சுட்டு போயிருப்பான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை மேக்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வருது, இதில் எங்கே எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல எது வரும் அப்படிங்கிற அது ஒர்க் பண்ணாது இல்லையா, அது தட் இஸ் டியூ டு சாட்டர்ன். அந்த இடத்துல அந்த ஞாபக மறதிங்கிற விஷயம் கொடுக்கறது. இப்போ 7.5 நடக்கிற இந்த 3 ராசிகள், 7.5 யாராக இப்போ தான் சுமக்கரம் கும்பம் இருக்குன்னு வச்சுப்போம், இதுக்கு நடக்கக்கூடியது அல்லது அஷ்டமத்து சனி, இவாளுக்கெல்லாம் சனியினுடைய தாக்கத்தினால மறதிங்கிறது வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாட் டு டூ? 7.5 அஷ்டமத்து சனியில் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக சனியினுடைய தானியம் எள்ளு. ஸோ அந்த எள்ளை நிறைய சேர்த்துக்குங்க ஆற்றுல சாப்பாட்டில். இந்த குழந்தைகளுக்கு பர்டிகுலர்லி சுடு சாதத்தில் எள்ளுப்பொடி சாதம் நல்லெண்ணெயை விட்டு கலந்து கொடுங்க. நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் உடம்புல சேரும் பொழுதும் சனியினுடைய தாக்கம்ங்கிறது அவளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ஒர்க் பண்ணும். குறிப்பாக எக்ஸாமுக்கு போகிற குழந்தைகள், மறதி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிற குழந்தைகள், அங்கே போய் தூக்கம் வருதுன்னு நினைக்கிற குழந்தைகள், நீர் மோர சாப்பிட்டுட்டு போங்க. என்னடா மோர் சாதம் சாப்பிட்டா தூக்கம் எல்லாம் வருவா அப்படின்னு சொல்லுவாள், அப்படி இல்லை, நீத்த மோர் நன்றாக வடிகட்டின மோரை சாப்பிட்டுட்டு போகும்பொழுது இந்த தாகம்ங்கிற விஷயம் அவளுக்கு அங்கே எக்ஸாமில் வராது. அட் தி சேம் டைம் மூளையும் நல்லா ஒர்க் பண்ணும். இது அந்த புளிப்புங்கிறது சனிக்காக தான் நம்ம சொல்கிறோம். நீத்த மோர் புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு குறைச்சாலும் அவள் சாப்பிட்டு போகும்பொழுது சனியினுடைய தாக்கம்ங்கிறது குறையும், ரொம்ப நல்லா அவளால் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ படிப்பை பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம் இல்லையா, இதில் வந்து சில பசங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்கூலில் போய் எழுதுறதுக்கு தான் சோம்பேறித்தனமே தவிர ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அந்த பசங்களாம் என்ன தெரியுமா காரணம் சொல்கிறது, எங்கள் அம்மா எனக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னால் அதனால நான் வந்து சரியாக படிக்கலை. இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பசங்களே இப்போ பேரண்ட்ஸ் ஆற்றுல பேசுகிறா இல்லையா, இவனுக்கு டைம் சரியில்லை, ஒரு 7.5 சனி நடக்கிறது, அது வந்து இட் ஹேஸ் இந்த கிரகச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் த சில்ட்ரன் ஆல்சோ. இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிற பசங்க ஆத்லவா பேசுகிறத வச்சுட்டு நல்லா படிக்கிற குழந்தைங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு டைம் சரியில்லை நான் அவன் முன்னாடி சொல்லும் போது அவள் அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு விட்டுறா. அதனால நீ வந்து கேட்டல இந்த கிரகச்சாரம் என்ன இம்பாக்ட்னு கேட்ட இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம ஜென்ரலாக ரொம்ப அந்த பசங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பசங்களால தான் கேட்ச் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை. ஸோ இந்த பசங்களே இப்போ என்ன பண்ணிக்கிறதுங்கன்னா, எனக்கு கஷ்டமாக சனி நடக்கிறது, எனக்கு 7.5 சனி நடக்கிறதுன்னு இதுங்களே பசங்களே சொல்லிக்கிறதுங்க. அண்ட் அதில் ஆன்மீகத்தில் நிறைய பசங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, கோவிலில் போய் நவகிரகத்தை சுத்தமும் செய்கிறதுங்க அந்த குழந்தைங்க. இப்போ ஹயக்ரீவருக்கு வந்து ஏலக்காய் மாலை போட்டால் நமக்கு படிப்பு நன்னா வருங்கிறது குழந்தைங்களே பண்ணுறது. அந்த ஏன்னா டீச்சர்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது, நம்ம போய் ஒரு கேவலப்படக்கூடாது, அந்த நம்ம ஸ்கூலில் போனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. பட் இதில் எல்லாம் இதற்கும் அப்பால் பட்டு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மிஸ்டேக் வந்து குழந்தைங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையானே தெரியாமல் ப்ரெஷர் போடுறது. நீ வந்து இவ்வளோ மார்க் வாங்கியே தீரணும், ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்டோட பையன் இந்த மார்க் வாங்கியிருக்கான் நீன்னா அந்த ப்ரெஷர் அந்த சைல்டு அது வந்து எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு புரிய மாட்டேங்கிறது. ஸோ இது வந்து கிரகம்தான் நமக்கு காரணம் அப்படிங்கிறத விட ஆட்டிடியூடும் இட் கவுண்ட்ஸ். இப்போ எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரு பையன் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலும் தப்பு தான். அண்ட் வந்து அந்த குழந்தையால் முடியுமா முடியாதாங்கிறத தெரியாமையே பேரண்ட்ஸ் ப்ரெஷர் போடுறா இல்லையா,
ஒரு சொசைட்டியில் ஸ்டேட்டஸ்க்காக குழந்தைங்கள வந்து நீ டாக்டருக்கு படி நீ வந்து இதுக்கு படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் வந்து அது வந்து நிறைய இட் ஹாஸ் ஹேப்பன்ட். நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அதனால் குழந்தைங்களோட ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இல்லை வந்து ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, இல்லை இதனை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க, தே கேன் கோ அண்ட் ஆஸ்க் தி அஸ்ட்ராலஜர் ஃபஸ்ட். இப்போல்லாம் வந்து உங்களுக்கு டென்த்லேயே தே ஹாவ் டு டெல் லெவன்த்தில் என்ன குரூப் எடுக்கணும்னு. அப்போ அந்த குழந்தைக்கு மெடிசனே படிக்கிறதுக்கு அதுக்கு கட்டத்தில் இல்லை அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போய் ஃபஸ்ட் குரூப்பில் சேர்த்துட்டு அது பாவம் அதுக்கு அது அதுக்கப்புறம் நீட்டுக்கு வேறு பயப்படணும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு லெவன்த்லேருந்தே ஆரம்பிக்கிறது இல்லையா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் நைன்த் படிக்கும் போதோ எயித் படிக்கும் போதோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து என்ன படிக்க அவங்களுக்கு விருப்பம் ஃபஸ்ட்டு, அதாவது என்னுடைய பேஷனுங்கிறது வேறு, மை ப்ரொஃபஷனுங்கிறது வேறு. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு எதில் வந்து பேஷன் இருக்குது, அவங்க என்ன படிக்கலாங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் நாளைக்கு கெரியரில் எப்படி வரலாம். ஏன்னா படிக்கிறது எல்லாமே கெரியர் எடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் அட்வைஸ் டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு எயித்து செவன்த்து இந்த இதில் இருக்கும்போது யூ கேன் டேக் தி அஸ்ட்ராலஜர்ஸ் அட்வைஸ். கிரகங்களினுடைய சாரம்ங்கிறது ரொம்ப நன்னாவே இருக்கு. ஸோ அவளுக்கு ஈஸியாவே குவெஸ்டின் பேப்பர்ங்கிறது வரும், பயப்பட வேண்டாம். பயம்ங்கிறதே தேவையில்லை. அது அவளுக்கு வந்து அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியா இருந்தாலும் சரி, பொங்கு சனி, மங்கு சனி, தங்கு சனினா நம்ம சனியை பத்தி பேசும்போது சொன்னோம் இல்லையா, அது எந்த சனியாக இருந்தாலும் சரி குழந்தையோட எழுத்தாப்புல சனிங்கிற வார்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதான் மேடம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாவே சொல்லியிருக்கா, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் மெத்தடும் சொல்லிட்டோம், ஒரு மோர் சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க, ஒரு நல்லெண்ணெய்லாம் உடம்புல சேர்த்துக்க சொல்லுங்க, நல்லா பண்ணுவான்னு சொல்லி. ஓவராலாக குவெஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்லையுமே எஸ்பெஷலி அக்கௌண்டன்சி காமர்ஸ் இது எல்லாமே ரொம்ப நன்னாவே இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பற்றி கூட சொன்னோம், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி வரும், அவ்வளோதான். நீங்கள் இன் டீப்பாக படிச்சுட்டு போங்க, பயாலஜிலையும் சரி நீட்லேயும் சரி உங்களால் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கிரகநிலைங்கிறது இந்த ஓவரால் நம்ம ஜென்ரல் காமனாக சொன்னோம் இல்லையா, போர்டு எக்ஸாமினேஷன் டைமில் கிரகநிலைங்கிறது ரொம்ப நன்றாகவே இருக்கிறது, குழந்தைகள் நன்னாவே பாஸ் பண்ணுவாங்க. ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக ஃபேவரபிளாகவே இருக்கும் கிரகநிலைங்கிறது. ஓகே, ஸோ முதல் கேள்வி, திவ்யா அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு கஷ்டமான விஷயம், அவங்களோட அப்பா வந்து சமீப காலத்தில் சூசைட் பண்ணி மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இந்த துர்மரணத்துக்கு, அண்ட் இது ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலிமா அவங்க துர்மரணம் அப்படிங்கிறது ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஒரு லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் கூட பார்த்தோம். நிச்சயமாக அவத்தில் அதுக்கு ஒரு காரணம்ங்கிறது இருக்கும், ஏற்கனவே அவத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறது ஆகியிருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ், இப்போ குரூப்பாக ஒரு குடும்பத்தோடு போகும்போது மொத்தமாக போயிடுறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பேசணும். ஏற்கனவே அவத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். அது இவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவள் இப்போ முன்னோர்களை பற்றி, இப்போ அது வந்து தாத்தா இல்லை அவள் கொள்ளு தாத்தா பாட்டி என்ன விஷயம் நடந்தது அதெல்லாம் இவள் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை குலதெய்வ ஆராதனைங்கிறது மறந்து போயிருக்கலாம். என்ன காரணத்தினால இந்த மாதிரி பண்ணிண்டா, ஆக்சுவலி முடிஞ்சு போச்சு அந்த விஷயம், இன் ஃபியூச்சர் தொடரக்கூடாது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த அவள் கேட்டிருக்கா. பட் அந்த காரணத்தை இவள் தெரிஞ்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சுக்காம அந்த பரிகாரத்தை முழுமையாக செய்து முடிக்கவும் இயலாது. நீங்க சொல்ற காரணம் வந்து இந்த மரணத்துக்கான காரணம் இல்ல, ஏதாவது ஏதோ இதுக்கு முன்னாடி பழையது பழையதும் நடந்திருக்கும். இவ அது எனக்கு இனிமே கண்டுபிடிக்கவே முடியாது, எங்களுக்கு யாருமே உறவுகள் இல்லை அப்படிங்கிற சூழல் வரும்பொழுது இவ அப்பா ஏன் பண்ணிட்டாருங்கிற அந்த காரணத்தையாவது இவ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். அது கூட தெரியலன்னா அப்புறம் என்ன குடும்பம், அது தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க, which means they have to they must know. ஒண்ணு அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கலாம், ஒண்ணு கடன் தொல்லையாக இருக்கலாம், இல்லது ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம், இல்லது ஏதோ ஒரு எதிரிகளால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு திருட்டனிங்கிறது இருந்திருக்கலாம், இல்லை குடும்பத்திலே ஏதோ ஒரு அவமானகரமான ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கலாம். என்னங்கிறது தே ஹாவ் டு சர்ச் இட். அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன, அப்பா அம்மா ஃபேமிலி குடும்பம் இவா கண்டிப்பாக வந்து அதை பற்றி தெரிஞ்சுண்டாதான் அதுக்குரிய கரெக்டான பிராயசித்தங்கிற விஷயத்த சொல்ல முடியும். ஆனால் ஓவராலாக சொல்லியிருக்கிற விஷயம் இந்த மாதிரி துர்மரணங்கள், அது வந்து சூசைட் ஆத்மஹத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துர்மரணமாக இருந்தாலும், இந்த தற்கொலையாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நாராயண பலி அப்படிங்கிற ஒரு கர்மா சொல்லியிருக்கா. அந்த நாராயண பலிங்கிற கர்மாவை போய் ப்ராப்பராக செஞ்சு முடிக்கணும். அது வந்து அந்த ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழி, அவ்வளோதான். பித்ருலோ, ஏன்னா இந்த துர்மரணங்கள் விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆன்மாவினுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் இங்கே தான் சுற்றின்னு இருக்கும்னு சொல்லுவாள். ஜாதக ரீதியாக இவா பிறக்கும் போதே இவாளுக்கு மரணம் இந்த வயசில் அப்படின்னு ஒரு விதி இருக்கும் இல்லையா, அந்த விதியை இவாளாக முடிச்சுக்கிறாள்.
இவாளாக முடிச்சுக்கும் பொழுது அப்போ அதனுடைய கரெக்டான விதி என்னவோ அது வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் அந்த வருடங்கள் வரைக்கும் இந்த ஆன்மா இங்கே தான் சுற்றின்னு இருக்கும் பாடாப்பட்டுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக அந்த குடும்பத்தின் மேலே தான் போய் விழும். அந்த மாதிரி அந்த ஆன்மா இங்கேயே சுத்தாமல் அது கரெக்டாக அந்த லோகத்துக்கு போயிடணும், பித்ருலோகத்துக்கு போயிடணுங்கிறதுக்காக செய்ய வேண்டிய கர்மா நாராயண பலி. ஆனால் இந்த மாதிரி சூசைடுக்கு அவள் சொல்லியிருக்கிறது நாராயண பலி அப்படிங்கிற விஷயத்த பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அதான் ஹர் க்வெஸ்சன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். அந்த அவங்க க்வெஸ்சன் கேட்டது வந்து அப்பா வந்து ஒரு தற்கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு காரணம் தெரியல அப்படின்ட்டுன்னு. இப்போ ஜென்ரலாகவே ஒரு வீட்டில் ஒருத்தங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன மாதிரி இல்லைன்னா என்ன ஃபேமிலி இல்லையா, ஸோ தே ஷுட் நோ. இப்போ சில சில விஷயங்கள் எப்படின்னாமா ஒன்றுமே பிரச்சனை இருந்திருக்காது, ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, நல்ல ஃபேமிலி இருக்கும், கடன் பிரச்சனை இல்லை, பசங்க கூட இல்லாதவா வந்து தற்கொலை பண்ணிட்டுருக்கா, ஒன்றும் பிடுங்களே இருக்காது பார்த்தா தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவாள். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த பூமி வந்து நல்லா இருக்காது, அவன் வாசம் பண்ணுற அந்த வீடு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹாண்டட் ஹவுஸ்னு சொல்லுவாள். அப்போ அந்த பூமியில் வந்து அவ இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தற்கொலை பண்ணவங்க, ஏற்கனவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க அந்த வீடு அதில் வாசம் பண்ணும்போது அந்த ஆத்மா இதை கூப்பிட்டுக்கும்னு சொல்லுவாள். ஓகே, அப்போ இவங்களுக்கு ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஒன்று வீக்காக இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து இப்போ அந்த நம்ம அந்த ஆத்மாக்களுமே துர்மரணம் செய்த ஆத்மாக்களுமே யார் வந்து மென்டலி வீக்காக இருக்காலோ அவளை தான் இது வந்து போய் கிரகிச்சுக்கும், அவளை தான் பண்ணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூமி சரியில்லாமல் இருக்கும், அதனால தான் பூமி பார்த்து வீட்டை வாங்க பூமி பார்த்து வீட்டை வாங்கன்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கா. அப்போ அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணோம்னா யார் வந்து அவளை கூப்பிட்டுக்கிறதுக்கான ஒரு உடல் வாகுமோ இல்லை அந்த கிரக நிலைகள் சம்மந்தப்பட்டதோ அவளுக்கு வந்து அந்த மைண்டில் வந்து நம்ம ஏன் போயிட்டா நம்ம தேவையிலையே நம்ம எதுக்கு இருக்கணும் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்போ அந்த டிப்ரெஷன் லெவலில் அவளுக்கு வந்து சரி டக்குன்னு, ஏன்னா எப்போவுமே பாருங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஸ்பர் மூமெண்ட் தான். அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முழிப்பாங்க, நல்லா தானே இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் பார்த்தேன் என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு மண்டையை போட்டு குறைஞ்சிப்பாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துர்மரணங்கள் தற்கொலைன்னு இல்லை துர்மரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லணும். இதில் வந்து செய்வினைன்னு ஒன்று சொல்லுவாள். இப்போ எப்போவுமே செய்வினைன்னா என்ன அர்த்தம்னா நாம் செய்த வினை நமக்கே திரும்புறது. அப்போ அந்த அந்த வம்சத்தில் இவங்க மூதாதையர்கள் செய்திருப்பாங்க, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது இல்லை சொத்துக்காக இருக்கலாம். ஏன்னா பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சோ ஈஸி, இன்றைக்கும் இருக்குது, இட் இஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு ரெண்டு இருக்குது இல்லையா. அப்போ கெட்ட விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் போய் ஆகர்ஷணம் பண்ணிக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து அதை ஆகர்ஷணம் பண்ணிக்கிறதுனா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கணுங்கிறதுக்கே நம்ம டெய்லி அதுக்கு கார்த்தால ஏந்துக்கிறோம், விளக்கேற்றுறோம், ஸ்லோகம் சொல்கிறோம், எவ்வளவோ பண்ணுறோம். அதை வந்து ஒன்றுமே பண்ணாமல் ஒரு வீட்டில் வந்து சும்மாவே இருந்தோம்னா அது இருள் அடைச்சி போகிறதுக்கு டேக்ஸ் கொஞ்ச நாள்லேயே தான். அதே மாதிரி அந்த அவங்களுடைய மனநிலை, ஹீ ஷுட் பி அ நெகட்டிவ் பர்சன், ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் ஐயோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் டிப்ரெஷன் ஒரு கஷ்டத்தை வந்து என்னால் நான் எதிர்கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது வெளியில் சொல்லிக்க முடியாத பிரச்சனை இருக்கும்போது யார்கிட்டயா போய் சொல்லியிருக்கணும். அப்போ அவங்க கர்ம நிலையில் அவங்க வம்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும்போது அவருடைய ஆயுள் வந்து முடிஞ்சிருக்கும். இல்லை இதுக்கு வந்து ஒரு துர்மரணம் அப்படிங்கிறதுக்கு தே கேன் பி சோ மெனி ரீசன்ஸ் பிஹைண்ட் தட். அதில் ஒன்று நான் சொல்கிறது வந்து இந்த பூமி நன்னா இல்லைன்னா கூட அது காரணமாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னென்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு இது காரணங்களாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னதில் இதனால தான் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நம்ம சொல்கிற விஷயத்த ஃபுல்லாகவே கேட்க மாட்டாள், பாதி தான் அறகுறையாக கேட்டுப்பா. ஐயோ அப்போ எங்கள் வீட்டில் வந்து யாரோ தற்கொலை பண்ணிட்டாங்க, இப்போ வீடு தான் சரியில்லையாக்கோ, இப்போ வீட்டை மாற்றணுன்னுவா. தனக்கு என்னங்கிறதையே யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க கேட்ட கேள்விக்கு அவங்கள பற்றி நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் ஒரு துர்மரணம், ஒரு இப்போ ஒரு 20 வயசு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான்னா கண்டிப்பாக அவன் செத்து போனோடனே தெரு ஃபுல்லாக என்ன பேசும், ஏதாவது பொண்ணு விஷயமா இருக்கும்ப்பா பொண்ணு மேட்ருன்றவாங்க. லவ் ஃபெயிலியர் தான், அது அவனுக்கு இருக்கக்கூட இருக்காது. அவன் வேறு வீட்டில் அப்பா அம்மா பிரச்சனையில் கூட அவன் தற்கொலை பண்ணிப்பான், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அவமானப்படுத்துகிறாங்க. தே கேன் பி சோ மெனி. ஆனால் அந்த வயதை வைத்து சொல்லும்பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ தற்கொலை பண்ணிட்டா அது கண்டிப்பாக, இப்போ ஒரு 50 வயசில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டா பண பிரச்சனை
கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸோ அந்த ஏஜில் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு பிஹைண்ட் அந்த என்ன ரீசன் அப்படிங்கிறது செத்து போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவன் யாருக்கும் தெரியாது. யூகம் பண்ணி சொல்கிறது தான் இல்லையா. ஸோ ஐ திங்க் அவன் வந்து சார் சொன்ன மாதிரி நாராயண பலி பண்ணிங்க. ஓகே. ஸோ இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க, அதனால நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொன்னோம். ஸோ நன்றி. தேங்க்யூ.